தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று சரியாக மாலை 9 மணி அளவில் அமமுக என்று சொல்லப்படக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பாப்பிரெட்டி பழனியப்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார். இந்த நிகழ்வில் பழனியப்பன் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதேபோல் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு, மாநிலங்கள் அவை உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுவாக பழனியப்பனுடைய ஃபீல்டு ஒர்க், அவருடைய ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா, 2011-16 வரை தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது வெற்றி பெற்றதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களால் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. 5 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு முகமாக இருந்து வந்தார். அதன் பிறகு 2016 பாப்பிரெட்டிப்பட்டி தேர்தலின் போது அவருடைய முடிவானது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுகவினுடைய கடும் போட்டி வந்தது. கடைசி இறுதிச் சுற்றுகளில் தான் ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பழகன் கேபி அன்பழகனை தருமபுரி மாவட்டத்தில் இருக்க பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கேபி அன்பழகனை உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சிட்டாங்க. அப்புறம் அதிமுகவுடைய இருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இரு அணியாக பிரிந்தது அதிமுக. அப்போ ஓபிஎஸ் அணியில் செல்லாமல் சசிகலா அம்மையார் அணியில் தான் இருந்தார். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் ஓபிஎஸும் வெளியே போயிட்டு அப்புறம் எல்லாம் இணைஞ்சிக்கிட்டாங்க. அப்புறம் தினகரன் அவர்கள் வந்து அமமுகவினுடைய பொதுச் செயலர் என்றும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலர் என்றும் சொல்லிக்கொண்டு அப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ அமமுக ஓப்பன் துவங்கினாங்க. அப்பிலேருந்து இந்த நேற்றை வரை அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் இருந்தார். தற்போது திமுக தருமபுரி மாவட்டத்தில் பின்னடைந்துள்ளதன் காரணமாக பழனியப்பனை திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி அவர்களின் மூலமாக இழுத்துள்ளதாகவும், இன்னும் ஓரிரு மாதங்களில் தருமபுரி மாவட்ட செயலாளராகவோ அல்லது கூட்டுறவு சங்க பதவியிலோ அவருக்கு பதவி வழங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியேறுகின்றன. பார்க்கலாம் என்ன நடக்கிறது இருக்கிறது என்று. அது அக்கட்சியினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் எடுக்க வேண்டிய முடிவு என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி வணக்கம். இந்த அப்படி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். தமிழ்நாடு யூடியூப் சேனல் செய்திகளுக்காக தமிழ்நாடு யூடியூப் சேனல் செய்தியாளர் உங்கள் சிவா.